வணக்கம் மக்களே, இன்னைக்கு கோட்டக் மகேந்திரா பேங்க் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10% இப்போ வரைக்கும் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கோட லோ அப்படின்னு பார்க்கும்போது 1600 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1652 இருக்கு. ஸோ இந்த இறக்கத்தை பற்றி நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இதில் என்ன ஒரு அப்டேட் வந்திருந்தது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்த நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்லைன் மூலயமா ஆன்போர்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸை வந்து இப்போது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடையை வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் அவங்களோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காரணம் காட்டி இந்த ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் கோட்டக் மகேந்திரா பேங்க் ஷேர் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல வங்கியில் நடந்திருக்கு. இன்னும் சில வேறு வேறு பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது வேறு வேறு பங்குகளில் வேறு மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா வங்கி பங்குகள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ HDFC பேங்க்கில் கிரெடிட் கார்டை பேன் பண்ணாங்க. ரீசன்ட் டைமில் பஜாஜ் ஃபினான்ஸில் பார்க்கும்போது அவங்க லோன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் வந்திருந்தது அந்த டைம். அப்படின்னு பார்க்கும்போது ஷேரோட ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு கரெக்ட் ஆச்சு. பட் இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஏற்றத்தை தான் வந்து இந்த பங்குகள் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். கோட்டக் மகேந்திரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு இந்த கோட்டக் மகேந்திரா பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1660 வந்து சில குவான்டிட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1670 இருந்திருக்கு. ஸோ இப்போ 1660 வாங்கியிருக்கேன். இன்னும் சில ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத நான் போட்டு வச்சிருக்கேன். அது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இன்னும் டவுன்ஃபால் ஆகுமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கணும். மேபி இன்னும் டவுன்ஃபால் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா டெஃபினட்டாக அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் கோட்டக் மகேந்திரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒவ்வொரு காலநிலையிலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம், என்னடா இந்த பங்கு ஏறிட்டே இருக்கு அப்படின்னு நினைப்போம். சில பங்குல வந்து நினைப்போம், ஆனால் திரும்ப ஏதோ ஒரு நாளில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்து அந்த ஷேரை பெரிய அளவுக்கு வந்து கீழே அடிப்பாங்க. ஸோ கீழே அடிக்கிற டைம் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு பங்காக இருக்கணும். ஸோ குவாலிட்டியான ஒரு பங்காக இருக்கும்போது அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த பங்கை பற்றியான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நம்மக்கிட்டே இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஷேரை பற்றி நம்ம ஆல்ரெடி பல டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில டைம்ஸ் வந்து இதில் ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறதும் நம்ம பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து இதை கேப்சர் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்தது 10% வரைக்கும், இப்போ ஒரு 10% ஃபால் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை வாய்ப்பாக மட்டும் பாருங்கள். லாங் டேர்முக்கு என்னால் ஹோல்டு பண்ண முடியும், கீழே இறங்கினா அக்யூமுலேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சிடர் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் பர்சனலாக பார்க்கும்போது 1660 கன்சிடர் பண்ணியிருக்கேன். டவுன்ஃபால் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா அகெயின் இன்னும் சில குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத கோட்டக் மகேந்திரா பேங்க்கில் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு ஃப்ளாட்டான ஒரு மார்க்கெட்டை தான் இருக்குது. பெரிய ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் வந்து அப்படியே கல்லாட்டம் வந்து நின்றுட்டுருக்கு. நிஃப்டி ஒரு 4 points பாசிட்டிவ், பேங்க் நிஃப்டி ஒரு 0.5 points வந்து ஒரு பாசிட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெரிய ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இண்டெக்ஸில் வந்து இல்லாமல் தான் இருக்குது. அடுத்த ஒரு அப்டேட் வந்து HUL. ஸோ HUL இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 1.75% வந்து கீழே இறங்கி இருக்கு. ஸோ இதுக்கு ரிசல்ட்ஸ் தான் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டில் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் ரேஞ்சில் தான் HUL வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1 or 2 quantities அப்படிங்கிறத லாங் டேர்மாக இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். மேபி ஃபர்தர் ஃபால் அப்படிங்கிறது வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 2022 பார்க்கும்போது இந்த HUL வந்து ஒரு 1900 வரைக்கும் வந்திருந்தது, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டைமில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த டைமில் மார்க்கெட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போவும் இதே தான் சொன்னாங்க, இன்ஃப்ளேஷன் பெரிய அளவுக்கு வந்து தலை விரிச்சு ஆடிட்டு இருந்தது. பட் அங்கேருந்து அந்த ஷேர் 2800 வரைக்கும் மேலே வந்திருந்தது. இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் கேப் சில பங்குகள் இருக்குது, அந்த பங்குகள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்சாலிடேஷனில் இருக்குது. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறும், அதுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக இருக்க முடிஞ்சால் HUL வந்து நம்ம தாராளமாக லாங் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட்டு கெயில் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கெயில் கிட்டேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, ஸோ கெயில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்என்ஜி ட்ரேடிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் வைஸ் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் சில நாட்கள் சில மாதங்களில் வந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் கொடுத்துருக்காங்க. 2030 கணிசமான ஒரு ஷேர் அப்படிங்கிறத இந்த எல்என்ஜி குளோபல் ட்ரேடிங் பிஸ்னஸில் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து ஒரு லீடராக இருக்காங்க இந்த கேஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அவங்க குளோபல் வைஸும் வந்து ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறத பண்ண போகிறதுனால கெயிலுக்கு இது ஒரு நல்ல
பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ரிசல்ட்ஸில் ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கான்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கெயிலில் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஒரு 60% நம்ம லாபத்தில் தான் வந்து இருப்போம். கெயில் இப்போவும் ஒரு நல்ல உச்ச விலையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம், வரக்கூடிய ரிசல்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதில் எந்த மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வரக்கூடிய நாட்களில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிசி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை வந்து டீமர்ச்சர் பண்ணுறதுக்கான போர்ட் மீட்டிங்கை வந்து June 6 வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த June 6 வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸை டீமர்ச்சர் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். எப்படியும் அங்கேருந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு சில மாதங்களில் இந்த ஹோட்டல் ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம டிமேட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கே இப்போது நம்ம பார்க்கும்போது ஐடிசி ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம நண்பர்களெல்லாம் அதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. சின்ன சின்ன குவான்டிட்டியாக அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக், சில டைம் வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்காது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் சார்ட் எடுத்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். சம்டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறதே பெரிய அளவுக்கு வந்து கொடுத்துருக்காது, ஆனால் அந்த ரிட்டர்ன் எல்லாம் சேர்த்து வச்சு திரும்ப கொடுக்கும், டிவிடெண்ட் ஆல்சோ நமக்கு கிடைக்கும். ஸோ லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும். இதே ஸ்மால் கேப் அதிகமாக இருந்ததுன்னா மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு வாலடைல் கொடுக்கும்போது பெரிய அளவுக்கு லாஸ் சந்திப்போம். ரீட்டெயில் இன்வெஸ்டர்னால அதை தாங்க முடியாது, லாஸை வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஷேரில் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. முடிஞ்ச அளவுக்கு ப்ளூ சிப் அட்ராக்டிவாக கிடைக்கும்போது அதை நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஆட் பண்ண ட்ரை பண்ணோன்னா லாங் டேர்முக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல பச்சை பசையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா டால்மியா பாரத். ஸோ டால்மியா பாரத் சிமெண்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 47% வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது ஒரு அதர் இன்கம் தான் பெரிய அளவுக்கு வந்திருந்தது, அதனால் அவங்க லாப வளர்ச்சி நல்லா இருந்தது. பட் போன 3 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது டால்மியா பாரத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக இருந்திருக்கு. பட் அப்படி இருந்துமே இந்த ஷேரோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி 6% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. ஸ்ரீ சிமெண்ட்டும் பார்க்கும்போது இன்றைக்கி கீழே தான் வந்து இறங்கியிருக்கு. ஸோ சிமெண்ட்டோட ப்ரைஸை வந்து கொஞ்சம் குறைச்சிருந்ததா பழைய அப்டேட்டில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை ரீகால் பண்ணலாம். இன்னும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வரணும், அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது நம்ம சிமெண்ட் செக்டரில் முடிவு பண்ணலாம். ஏன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்ஃப்ரா வந்து பெரிய அளவுக்கு பூம் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிட்டுருக்கு. இன்கேஸ் பூம் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதில் பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு செக்டர் இந்த சிமெண்ட் செக்டராக இருக்க போகுது. ஸோ இதில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜியோ சினிமா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஜியோ சினிமா அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீக்கோ ஒரு 2-3 முன்னாடியோ பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா அவங்களோட ஜியோ சினிமாவுக்கு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறதா, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு ப்ரைஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மாதத்துக்கு பார்க்கும்போது 29 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து குறைவான ஒரு ப்ரைஸ் தான். அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் அப்படிங்கிறது இந்த பிளான் மூலிமா ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓடிடி கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக அளவு தான் இருக்குது. பட் இன்னுமே வந்து அவங்க கொஞ்சம் நல்ல போகக்கூடிய கண்டென்ட்ஸை வந்து உள்ளே சேர்த்துனாங்கன்னா நல்ல ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது மற்ற ஓடிடி நெட்ஒர்க்குக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு 29 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஃபேமிலி பிளான் அப்படின்னு பார்க்கும்போது 89 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டுட்டு ஒரு 29 ஸ்பெண்ட் பண்ணுறல ஒன்றும் இல்லை. ஸோ நான் போட்டு பார்க்குறேன் என்ன மாதிரி இருக்குது, இதில் எல்லாமே ஆக்சஸ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஜியோவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வோடஃபோன் ஐடியா. ஸோ வோடஃபோன் ஐடியாவில் என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அவங்க ஆதித்யா பிர்லா இந்த குமாரமங்கலம் பிர்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வோடஃபோன் ஐடியாவோட 2.0 நாங்கள் இருக்கோம், 18,000 crore பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபண்ட் ரைஸ் அப்படிங்கிறத பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இவங்க போகும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த செக்டரில் பெரிய காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கக்கூடியது ஜியோ தான், அதை தொடர்ந்து பாரதி ஏர்டெல் இருக்கு. ஸோ அவங்களும் நல்ல ஒரு காம்படிஷனை கொடுத்துட்டு இருக்காங்க, லாபகரமாக போயிட்டு இருக்காங்க. பட் இந்த கம்பெனி நஷ்டத்தில் இருந்து இப்போ ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை திரட்டி திரும்ப உள்ள பெரிய அளவுக்கு அக்ரெசிவாக வரதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க. இன்கேஸ் இவங்க நினைச்ச மாதிரி உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய டேர்ன் ஓவர் ஸ்டோரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் வோடஃபோன் ஐடியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. எப்படியும் வரப்போற குவார்ட்டர்லாம் பெரிய ஒரு இம்ப்ரெசிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்க போகிறது இல்லை. பட் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் எல்லாம் வந்து உயருது
வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.